நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி திருவிழாவின் 7 திருநாளான நேற்றிரவு சுவாமிக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுர கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 2 தேதி கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் கோலாகலமாக துவங்கியது. 7 திருநாளான நேற்றிரவு சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நிகழ்வு நடைபெற்றது. கந்தசஷ்டி திருக்கல்யாண திருவிழாவையொட்டி நேற்று அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 4 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. நேற்று காலை 5 மணிக்கு தெய்வானை அம்பாள் தெப்பக்குளம் அருகே உள்ள தபசு காட்சி மண்டபத்தில் எழுந்தருளினார். மாலையில் சுவாமி குமரவிடங்க பெருமான் தங்கமயில் வாகனத்தில் கோவிலில் இருந்து எழுந்தருளி சன்னதி தெரு, புளியடி சந்தன மாரியம்மன் கோவில் தெரு, சபாபதிபுரம் தெரு, தெற்கு ரத வீதி வழியாக தபசு காட்சி மண்டபத்துக்கு வந்தார். அங்கு தெய்வானை அம்பாளுக்கு காட்சி கொடுத்த பின் தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து தெற்கு ரத வீதி, மேலரத வீதி சந்திப்புக்கு சுவாமி குமரவிடங்க பெருமானும் தெய்வானை அம்பாளும் வந்தனர். அங்கு தெற்கு ரத வீதியில் நின்று சுவாமி குமரவிடங்க பெருமானை தெய்வானை அம்பாள் 3 முறை சுற்றி வந்தார். பின்னர் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தோள்மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவில் சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் பட்டாடைகள் மற்றும் மாலைகள் மாற்றப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனையான பின்னர் அம்பாளுக்கும் தீபாராதனை நடந்தது. தோள்மாலை மாற்றும் நிகழ்ச்சி முடிந்ததும் சுவாமியும் அம்பாளும் 4 உள்மாட வீதிகளிலும் உலா வந்து சன்னதி தெரு வழியாக கோவிலை சென்றடைந்தனர். பின்னர் இரவு ராஜகோபுரம் மேற்கு வாசல் முன்புள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் வைதிக முறைப்படி வெகு விமர்சையாக திருக்கல்யாணம் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகர கோஷத்துடன் சுவாமியை தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் பூவனநாத சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவினை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானை திருக்கல்யாண வைபவம், மயில் வாகனத்தில் திருவிதி உலா, ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் உடனுறை ஸ்ரீ பூவனநாத சுவாமி ஆலயத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணியர் சன்னதியில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 6 நாட்களாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபவம் ஆலய வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமண கோலத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானையுடன் எழுந்துருளினார். இதனைத் தொடர்ந்து 16 வகை சீர்வரிசை பொருட்கள் கொண்டுவரப்பட்டு ஹோமகுண்டம் வளர்க்கப்பட்டு காப்பு கட்டும் நிகழ்ச்சி, மாலை மாற்றும் நிகழ்ச்சி, பெண்ணை மாப்பிள்ளைக்கு தாரை வார்த்து கொடுக்கும் நிகழ்வு, திருமாங்கல்யம் பூஜித்தல் என திருமண சடங்குகள் நடைபெற்றன. முன்னதாக மூலவர் சுப்பிரமணிய சுவாமி சன்னதியிலும் திருமண சடங்குகள் நடைபெற்று திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களின் வெற்றிவேல் முருகா கோஷங்களுடன் மாங்கல்ய தார வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து பாலும் பழமும் கொடுத்தல், திருஷ்டி சுற்றி போடுதல் நடைபெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண வைபவத்தை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பின்னர் மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணியர் வீதி புறப்பாடு நடைபெற்றது. திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கல்யாண விருந்து வழங்கப்பட்டது. Oh.
தென் மாவட்டங்களில் புராதனமான அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும். இங்கு சுவாமி அம்பாள் என தனித்தனி சன்னதிகள் உள்ளன. திருக்கோவிலில் உட்பிரகாரத்தில் ஆறுமுக நயினார் சன்னதி அமைந்துள்ளது. அங்கு மூலவர் ஆறுமுக நயினார் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். இந்த வருட கந்த சஷ்டி திருவிழாவை ஒட்டி கந்த 6 நாட்கள் விழாக்கள் நடைபெற்று சூரசம்ஹாரம் நடைபெற்றது. மேலும் நேற்று திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சன்னதி முன் அமைந்துள்ள அலங்கார மண்டபத்தில் உற்சவர் வள்ளி தெய்வானை சமயீத சண்முகர் மற்றும் மூலவருக்கு சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. திருக்கல்யாண நிகழ்வாக கும்பம் வைத்து ஹோமம் நடைபெற்றது. முதலில் மூலவர் வள்ளி தெய்வானை சமயேத ஆறுமுக நயினாருக்கு காப்பு கட்டி மாலைகள் மாற்றி திருமாங்கல்ய தாரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் மாலை மாற்றும் வைபவமும் நடைபெற்றது. பக்தர்களின் வெற்றிவேல் முருகா கரகோஷங்களில் ஸ்ரீ சண்முகருக்கு தெய்வானை மற்றும் வள்ளியை தாரை வார்த்து கொடுக்கும் வைபவமும் அதனை அடுத்து பக்தர்களின் அரோகரா முருகா கோஷங்களுடன் திருமாங்கல்ய தாரணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு பன்னீர் தெளித்தல், நலுங்கிடல் வைபவம், கண்ணாடி காண்பித்தல், பாலும் பழமும் கொடுத்தல் மற்றும் மாப்பிள்ளை பெண் பொறியிடுதல் நிகழ்வும் நடைபெற்றது. நிறைவாக ஆறு முகங்களுக்கும் பஞ்சத்தட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தெய்வ திருமண விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.